ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அச்சம் தவிர்கென்று புதிய ஆத்திச்சூடியில் அனைவருக்கும் கட்டளையிடுகிறார் மகாகவி பாரதியார். உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே என்றும் முழங்குகிறார். ஆனால் மனிதனின் அடிப்படை உணர்ச்சியில் அச்சமே பெரிதும் ஆதிக்கம் செலுத்துகிறது. இறைவனை கூட அன்பின் வழியால் வணங்குவதை விட அச்சம் காரணமாகவே மனிதர்கள் அதிகம் வணங்குகிறார்கள். இறையச்சத்தை கூட நம்மை நல்வழிப்படுத்துவதன் காரணமாக அவசியம் என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆயினும் எது எதற்கெல்லாமோ அச்சப்பட்டு பயந்து நடுங்கி கணந்தோறும் செத்து பிழைப்பது கொடுமையானது அல்லவா? எங்கேனும் தென்படும் இருட்டு, எதிரிகளால் தொல்லை, ஏவல் பில்லி சூனியம், எடுத்த செயல்களில் தோல்வி என்று மனிதன் அச்சப்படுகின்ற விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தகைய அச்சங்களை போக்கி அசாத்திய துணிச்சலோடு மனத்தெம்பையும் ஊட்டுவது இறையருளே. முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டும் என்பதைப் போல அச்சத்தை அச்சந்தரும் உருவம் எடுத்தே இறைவன் போக்கி அருளுகிறார். அரக்க குணம் நிறைந்த தந்தை இரணியனால் அவனது மகனும் தனது பக்தனுமான பிரகலாதனுக்கு ஏற்பட்ட அச்சத்தை போக்குவதற்காக அச்சமூட்டும் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் மகாவிஷ்ணு. அதே நேரத்தில் இரணியனை வதம் செய்த பிறகும் ஆத்திரம் தணியாமல் ஆவேசமாக செயல்பட்ட நரசிம்மரால் தேவர்கள், உலக மக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஏற்பட்ட அச்சத்தை போக்குவதற்காகவும் மகாவிஷ்ணுவை அமைதிப்படுத்துவதற்காகவும் பேரச்சமூட்டும் நூதன உருவம் எடுத்தார் சிவபெருமான். அந்த பேரச்சமூட்டும் சிவனின் உருவம்தான் சரவேஸ்வர திருக்கோலம். இந்த சரவேஸ்வரருக்கு சிறப்பு தனிச்சன்னதி அமைந்த திருக்கோவில் கும்பகோணம் அருகே திருபுவனம் என்ற தலத்தில் அமைந்துள்ளது. அது மட்டுமன்றி இத்திருக்கோவிலின் மூலவரான சுகம்புலிங்க மூர்த்தியும் கம்பஹரேஸ்வரராக, அதாவது அச்சத்தை அழித்த ஈஸ்வரராக வீற்றிருக்கிறார். கம்பம் என்றால் அச்சத்தால் ஏற்படும் நடுக்கம் என்றும், ஹர என்றால் அழித்தல் என்றும் பொருள். ஆகையால் இப்பெருமானுக்கு தூய தமிழில் நடுக்கம் தீர்த்த பெருமான் என்ற திருப்பெயரும் உண்டு. இத்தகைய மகிமை வாய்ந்த திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் திருக்கோவிலின் அருமை பெருமைகள் குறித்து இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகமகிழக் காண்போம். கலைவண்ணம் கண்டான் என்று தஞ்சை பெரிய கோவிலாகிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டிய சோழ மாமன்னன் ராஜராஜ சோழனை புகழ்வார்கள். அந்த மாமன்னரின் வாரிசுகளான சோழ மன்னர்களும் கலையழகு மிளிரும் மாபெரும் சிவாலயங்களை எழுப்பி அவரை போலவே புகழ்பெற்று திகழ்கிறார்கள். அத்தகைய பிரம்மாண்டமான ஆன்மீக கலை பொக்கிஷங்களான கோவில்களின் வரிசையில் கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் அமைந்துள்ள கம்பஹரேஸ்வரர் திருக்கோவில் குறிப்பிடத்தகுந்ததாகும். இந்த கோவிலுக்கு சரபேஸ்வரர் ஆலயம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இங்கே சரபேஸ்வரருக்கு பெரிய தனி சந்நிதி அமைந்திருப்பதோடு இந்த கோவிலின் உற்சவ மூர்த்தியும் அவர்தான். தஞ்சை பெரிய கோவிலை நகல் எடுத்ததைப் போல இந்த திருபுவனம் திருக்கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வாசலிலே கலை வேலைப்பாடுகள் நிறைந்த 7 அடுக்குகளை கொண்ட ராஜகோபுரம் நம்மை வசீகரத்துடன் வரவேற்கிறது. இந்த கோபுரத்தில் பல்வேறு புராண கதைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. சுற்றிலும் மதில் சுவர்கள் உயர்ந்து நிற்க உள்ளே அகழி போன்ற அமைப்பின் மத்தியில் மூலவரின் கருவறை கம்பீரமாக நிற்கிறது. கருவறைக்கு முன்னே உள்ள கொடிக்கம்பம் அருகே கொலுவிருக்கும் துவஜ கணபதியை தரிசித்துவிட்டு உள்ளே செல்லலாம். கருவறையை சுற்றியுள்ள பிரகார சுவர்களில் கற்களில் செதுக்கப்பட்டுள்ள விக்கிரகங்களோடு புராண சம்பவங்களை விளக்கும் சுதை சிற்பங்களும் சித்திரங்களும் நிறைந்து உள்ளன. இவை கலையழகோடு ஆன்மீக சுவையையும் நமக்கு அள்ளி தருகின்றன. இதிலே லிங்கோத்பவர் திருவுருவம் குறிப்பிடத்தக்கது. நடுவிலே செதுக்கு சிற்ப வடிவில் சிவபெருமான்
அடிமுடி காண இயலாத அண்ணாமலையாக நிற்க அவருக்கு இருபுறங்களிலும் அன்னப்பறவையாக மாறிய பிரம்மாவும் வராகமாக உருவெடுத்த விஷ்ணுவும் சுதை சிற்பங்களாக திருக்காட்சி தருகின்றனர். இதேபோல பிட்சாடனர் சிலையும் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. சண்டீஸ்வரர் சன்னதியின் மேல்முகப்பில் உமையம்மை அருகில் இருக்க தனது பக்தனான சண்டிக்கு கொன்றை மாலை அணிவித்து அவருக்கு சண்டீஸ்வர பதவியை சிவபெருமான் அருளுகின்ற காட்சியும் சுதை வடிவில் அற்புதமாக செதுக்கப்பட்டுள்ளது. கருவறைக்குள் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் மூலவர் சுயம்புலிங்கமாவார். இவருக்கு கம்பஹரேஸ்வரர், நடுக்கும் தீர்த்த பெருமான் ஆகிய திரு நாமங்கள் உண்டு. இந்த திருப்பெயர் ஏற்பட்டதற்கு மூன்று விதமான ஸ்தல புராண கதைகள் கூறப்படுகின்றன. அதில் ஒரு ஸ்தல புராண கதையை முதலில் பார்ப்போம். முன்னொரு காலத்தில் தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய மூன்று அசுரர்கள் நடுவானில் சுற்றி வரும் வகையிலான மூன்று கோட்டைகளை பொன், வெள்ளி, இரும்பு ஆகியவற்றால் பாதுகாப்பாக அமைத்து கொண்டு தேவர்கள், முனிவர்கள் மற்றும் பொதுமக்களை கொடுமைப்படுத்தி வந்தார்களாம். சுற்றி கொண்டே இருக்கும் சக்தி வாய்ந்த அந்த மூன்று கோட்டைகளையும் ஒரே நேரத்தில் வீழ்த்தினால்தான் அவற்றை அழிக்க முடியுமாம். அப்போது தேவர்களும் முனிவர்களும் அந்த அரக்கர்களை மாய்க்க சிவபெருமானை சரணடைந்தார்கள். சிவபெருமானும் அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி ஒற்றை கணையால் திரிபுரம் எனப்படும் அந்த மூன்று கோட்டைகளையும் அவற்றுள் பதுங்கியிருந்த மூன்று அசுரர்களையும் எரித்து சாம்பலாக்கினாராம். திரிபுராதிகளான மூன்று அசுரர்களால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் உலக மக்களுக்கும் ஏற்பட்ட நடுக்கத்தை தீர்த்ததால் இங்கு கோவில் கொண்டுள்ள இறைவனுக்கு கம்பஹரேஸ்வரர் என்றும் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்றும் திருப்பெயர் ஏற்பட்டதாம். மற்றொரு ஸ்தல புராண கதையின்படி வரகுண பாண்டியன் என்ற மன்னன் ஒருமுறை போருக்கு வேகமாக சென்றபோது அந்த மன்னனின் தேர்காலில் சிக்கி பிராமணர் ஒருவர் இறந்து போனாராம். இதனால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் ஒரு ராட்சசன் வடிவில் அந்த மன்னனை போகுமிடத்தில் எல்லாம் துரத்தி வந்ததாம். இறுதியில் திருபுவனம் திருத்தலத்தில் உள்ள இறைவனை வரகுண பாண்டியன் சரணடைந்த போது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கி அதனால் அவருக்கு ஏற்பட்டு வந்த நடுக்கத்தை இறைவன் தீர்த்ததால் நடுக்கம் தீர்த்த நாயகர் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் கோவில் கருவறை விமானத்துக்கு சச்சிதானந்த விமானம் என்று திருப்பெயர். சத் என்றால் உண்மை, சித் என்றால் அறிவு, ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி என்று பொருள். எப்போதும் உண்மையாகவும் அறிவுமயமாகவும் திகழும் இறைவன் நமக்கு உண்மையை விளக்கி அறிவூட்டி அச்சத்தை போக்கி எப்போதும் ஆனந்தத்தை தருகிறார் என்பதைத்தான் சச்சிதானந்த விமானம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இத்தகைய மகிமை வாய்ந்த திருபவனம் திருத்தலம் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். இறைவன் சிவபெருமானின் திருவிளையாடல்களில் திரிபுர தகனம் மிக முக்கியமானது. இந்த புராண சம்பவம் நமது சங்க தமிழ் இலக்கியங்களில் சிறப்பாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. புறநானூற்றில் மதுரை மருதன் இளநாகனார் என்ற புலவர் பாண்டியன் நன்மாறனை புகழ்ந்து பாடிய பாடல் ஒன்றில் திரிபுர தகனத்தை குறிப்பிடுகிறார். ஓங்குமலை பெருவில் பாம்புஞான் குழியி ஒரு கணை கொண்டு மூகையில் உடற்றி என்று புலவர் பாடுகிறார். ஓங்கி உயர்ந்த மலையான மேருமலையை பெரிய வில்லாக கொண்டு ஆதிசேஷனின் சகோதரனான வாசுகி என்ற மிகப்பெரிய பாம்பை நானாக கொண்டு ஒற்றை கணையால் மூன்று எயில்கள் அதாவது மூன்று கோட்டைகளை தகர்த்தெறிந்தவர் சிவபெருமான் என்பது இதற்கு பொருள். திரிபுரத்தை சிவபெருமான் அழித்த விதம் குறித்து மாற்று கருத்தும் உண்டு. சக்தி வாய்ந்த திரிபுர கோட்டைகளையும் அதில் உள்ள அசுரர்களையும் அடிப்பதில் தாங்களும் பங்கேற்க வேண்டும் என்று தேவர்கள் வேண்டியதால் அவர்கள் அனைவரையும் ஓர் அம்பாக கணையாக மாற்றி சிவபெருமான் எடுத்துக்கொண்டாராம். அப்போது மேருமலை,
வாசுகி பாம்பு மற்றும் தேவர்களுக்கு நம்மால்தான் திரிபுராதிகள் அழியப் போகிறார்கள் என்ற ஆணவம் ஏற்பட்டதாம். இதை அறிந்ததும் சிவபெருமான் அந்த கனையை எய்யாமல் கிண்டலாக நகைத்தாராம். அந்த சிரிப்பின் மூலமே மூன்று கோட்டைகளும் பற்றி எரிந்ததாம். இதனால் சிவபெருமானை கல்லாடம் என்ற மற்றொரு பண்டைய தமிழ் இலக்கியம் உடல் மதில் சுட்ட தளல் நகை பெருமான் என்று போற்றுகிறது. இந்த புராணக் கதையின் நாயகன்தான் திருபுவனத்தில் கம்பஹரேஸ்வரராக வீற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் திருபுவனம் திருத்தலத்தில் குடிகொண்டுள்ள மூலவருக்கு கம்பஹரேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கும் இங்கே சரவேஸ்வரர் உற்சவமூர்த்தியாக திகழ்வதற்கும் மற்றொரு முக்கியமான புராணக் கதை கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தோடு தொடர்புடைய அந்த புராணக் கதை குறித்தும் திருபுவனம் கோவிலின் இதர சிறப்புகள் குறித்தும் ஆலயவளம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து காண்போம். விஷ்ணு பக்தனான பிரகலாதனை தனது மகன் என்றும் பாராமல் கொடுமைப்படுத்தினான் இரணியன் என்ற அரக்கன். அவனை அழிப்பதற்காக சிங்க தலையும் மனித உடலும் கொண்ட நரசிம்மராக உக்கிர வடிவம் எடுத்த மகாவிஷ்ணு இரணியனை தனது கூர் நகங்களாலும் கோரை பற்களாலும் கிழித்து கொன்றார். அப்போது இரணியனின் இரத்தம் நரசிம்மர் உடலுக்குள் சென்று விட்டதால் அவருக்கும் அசுரகுணம் ஏற்பட்டு யாருடைய வேண்டுகோளுக்கும் மசியாமலும் ஆத்திரம் தணியாமலும் அழிவுகளை ஏற்படுத்தினாராம். இதனால் அவருடைய பக்தனான பிரகலாதன் உள்ளிட்ட அனைவருக்குமே அச்சத்தால் நடுக்கம் ஏற்பட்டது. அவர்கள் அனைவரும் தங்களை காப்பாற்றுமாறு சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். நரசிம்மரின் தணியாத ஆவேசத்தை கண்ட சிவபெருமான் உடனே பேரண்ட பறவையும் யாழி என்ற புராதன மிருகமும் மனிதனும் இணைந்த பேரச்சமூட்டும் விசித்திரமான உருவத்தை எடுத்தாராம். எட்டு கால்கள், நான்கு கரங்கள், இரண்டு இறக்கைகள், மேலே தூக்கிய வாளுடன் தோன்றிய அந்த வினோத உருவத்தை கண்டதும் நரசிம்மருக்கு திகைப்பு ஏற்பட்டதாம். இந்த திருக்கோலத்திற்குத்தான் சரவேஸ்வரர் என்று திருப்பெயர். நரசிம்மரை சரவேஸ்வரர் தனது கால்களால் தூக்கி கொண்டார். சரவேஸ்வரராக வந்த சிவபெருமானின் தீண்டுதலால் நரசிம்மருக்கு ஆத்திரத்தால் ஏற்பட்டிருந்த நடுக்கம் தீர்ந்ததாம். அதேபோல மற்ற அனைவருக்கும் நரசிம்மரால் ஏற்பட்ட அச்சமாகிய நடுக்கமும் தீர்ந்ததாம். ஆகையால்தான் திருப்புவனம் ஆலயத்து இறைவனுக்கு கம்பஹரேஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. சிவபெருமானின் அம்சமான சரவேஸ்வரருக்கு இந்த திருக்கோவிலில் பெரிய தனி சன்னதி அமைந்துள்ளது. கல்லில் செதுக்கப்பட்டுள்ள சரவேஸ்வரரின் மூலவர் திருமேனி கலையழகு நிறைந்ததாய் உள்ளது. அருகிலேயே உலோகத்தால் வடிவமைக்கப்பட்ட சரவேஸ்வரர் உற்சவ மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவன், விஷ்ணு, காளி, துர்கை ஆகிய நான்கு சக்திகளும் இணைந்ததாக சரவேஸ்வரர் திருவடிவம் திகழ்கிறது. சரவேஸ்வரரின் ஓர் இறக்கையில் காளி பிரத்யங்கரா தேவியாகவும் மற்றோர் இறக்கையில் துர்கை சூலினி துர்கையாகவும் வீற்று இருக்கின்றனர். சரவேஸ்வரரின் கால் பிடியில் நரசிம்மர் காட்சியளிக்கிறார். பிற்கால சோழர்கள் கட்டியுள்ள ஏராளமான சிவாலயங்களில் நான்கு சிவாலயங்கள் பிரம்மாண்டத்தாலும் கலை அம்சங்களாலும் ஒரே விதமான கட்டட அமைப்பு முறையாலும் சிறப்பு பெற்றவையாக திகழ்கின்றன. அவை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோவில், அவரது மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோவில், அவர்களது வழிவந்த இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் ஆகியவையாகும். இந்த ஆலய வரிசையில் கடைசியாக இடம் பெற்றுள்ளதும் மூன்றாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதுமான திருபுவனம் கம்பஹரேஸ்வரர் திருக்கோவில் குறித்த ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும்.
திருபுவனம் கம்பகரேஸ்வரர் ஆலயத்தில் உறையும் சிவபெருமானுக்கு திரிபுவனம் உடையார், திரிபுவன ஈஸ்வரர், திரிபுவன மகாதேவர் ஆகிய வேறு திருநாமங்களும் உள்ளன. இத்திருத்தலம் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது. எதிரிகளின் தொல்லைகளில் இருந்து விடுபடவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் துணிச்சலாக புதிய முயற்சிகளில் இறங்கவும் அருள் பாலிக்கும் வள்ளலாக சரபேஸ்வரர் திகழ்கிறார். இதேபோல் நோயுற்றவர்களின் துயரங்கள் நீங்கவும் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற அச்சங்கள் அகலவும் சரபேஸ்வரர் துணை நிற்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையில் 11 நெய்தீபம் ஏற்றி 11 சுற்றுகள் வலம் வந்து சரபேஸ்வரரை வணங்கினால் அனைத்து தொல்லைகளில் இருந்தும் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ஆலயத்தின் பிரதான தீர்த்தமாகிய சரப தீர்த்தமும் விசேஷ சக்தி வாய்ந்தது. கம்பஹரேஸ்வரராகவும் சரபேஸ்வரராகவும் சிவபெருமான் வடிவெடுத்து அச்சங்களை போக்கும் நிலையில் மக்களிடையே நன்மை விளைவிக்கும் மரங்களை வளர செய்யும் திருச்செயலை உமையம்மை மேற்கொள்கிறார். ஆகையால் இங்கே அம்பாள் அறம் வளர்த்த நாயகி என்ற திருப்பெயரோடு தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். தர்மசம் வர்த்தினி என்ற திருநாமத்தாலும் இவர் அழைக்கப்படுகிறார். திருபுவனம் திருக்கோவிலில் தினசரி 4 வேளை பூஜைகள் ஆகம முறைப்படி நடத்தப்படுகின்றன. பங்குனி மாதத்தில் 15 நாட்களுக்கு திருக்கோவிலின் பிரம்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவின் போது 7 நாளன்று திருக்கல்யாணமும், 9 நாளன்று திருத்தேர் பவனியும், 10 நாளன்று தீர்த்தவாரியும், 12 நாளன்று சரபேஸ்வரர் ஏகதின உற்சவமும் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. சரபேஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படும் திருபுவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோவிலை பிற்கால சோழ மன்னனான 3 குலோத்துங்க சோழன் தனது போர் வெற்றிகளை கொண்டாடும் விதத்தில் கட்டியதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆலயத்தில் கிடைத்துள்ள 6 தொல்லியல் கல்வெட்டுகளில் 1178 ஆண்டில் செதுக்கப்பட்ட ஒரு கல்வெட்டில் இதற்கான ஆதாரம் உள்ளது. சேரநாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, ஆந்திரம், வடநாடு ஆகியவற்றுடன் ஈழத்தையும் 3 குலோத்துங்க சோழ மன்னன் வெற்றி கொண்டதன் நினைவாக திருபுவனம் ஆலயம் எழுப்பப்பட்டதாக கிரந்தலிபியில் எழுதப்பட்டுள்ள அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மன்னனின் ஆட்சி காலத்திலேயே இந்த ஆலயத்தில் நடராஜர் சன்னதி மற்றும் முகமண்டபம் அமைக்கப்பட்ட தகவலும் அதில் இடம்பெற்றுள்ளது. 3 குலோத்துங்க சோழனுக்கு திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டப்பெயர் இருப்பதால் இந்த திருத்தலத்துக்கு திரிபுவனம் என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் பிற்கால பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் பராந்தக பாண்டியனும் இத்திருக்கோவிலுக்கு திருப்பணிகளை செய்திருப்பதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது தர்மபுரம் ஆதீனத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற திருவிடை மருதூர் கம்பகரேஸ்வரர் திருக்கோவில் தினந்தோறும் காலை 6 முதல் நண்பகல் 12 வரையிலும், மாலை 4 முதல் இரவு 8:30 வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கும். சாலு வேச்சாய வித்மகே பக்ஷி ராஜாய தீமகி தன்னோ சரப பிரச்சோதயாது என்ற சரபேஸ்வர காயத்ரி மந்திரத்தை ஜபித்தபடி இங்குள்ள சரபேஸ்வரரை வணங்குவது கூடுதல் பலன் தரும். கும்பகோணத்தில் இருந்து மயிலாடுதுறை செல்லும் மார்க்கத்தில் திருவடை மருதூர் அருகே திருபுவனம் திருத்தலம் அமைந்துள்ளது. பட்டு துணிகள் உற்பத்திக்கும் புகழ்பெற்ற இடமாக திருபுவனம் விளங்குகிறது. வாழ்வில் அச்சம் நீங்கி அறம் தழைப்பதற்கு பட்டுப்பாதை அமைக்கும் ஆன்மீக திருத்தலமாக திருபுவனம் திகழ்கிறது என்றால் அது மிகையல்ல. அடுத்த வாரம் வேறொரு திருத்தலம் குறித்த சிறப்பு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன். நன்றி, வணக்கம். Thank you.